வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நம் சேனலில் பார்க்க போகும் தலம் ஆபத்சகாயேஸ்வரர் கோயில் ஆடுதுறை. இறைவன் பெயர் ஆபத்சகாயேஸ்வரர், இறைவி பவளக்கொடியம்மை, தல விருட்சம் பவள மல்லிகை, தல தீர்த்தம் சகாய தீர்த்தம் சூரிய தீர்த்தம், புராண பெயர் திரு தென்குரங்காட்டுத்துறை. தேவார பாடல் பெற்ற தென்கரை தலங்களில் இது 31வது தலமாகும். தேவார சிவத்தலங்களில் 276 இது 94வது தேவார தலமாகும். வாளி சுக்ரீவன் அனுமன் பூஜித்ததால் இத்தலம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சோழ மன்னன் கண்டராத்திய சோழனின் மனைவியான செம்பியன் மாதேவியின் கட்டளையாக கட்டுவிக்கப்பட்டது இந்த ஆலயம். தெற்கு வாயிலுக்கு முன்னே தெற்கு நோக்கி சென்று பிள்ளையாரை தரிசித்து விட்டு உள்ளே சென்றால் சுக்ரீவன் ஆபத்சகாயேஸ்வரரை வணங்குவதையும், சுக்ரீவனை இறைவன் அன்னப்பறவையாகவும் அவரது தேவியை பாரிஜாத மரமாகவும் உருமாற்றிய தல வரலாற்று காட்சிகளை சுதை சிற்பமாகவும் வடித்துள்ளார்கள். இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் செய்கிறார். இவரை சுற்றி அகழி போன்ற அமைப்பு இருக்கிறது. இக்கோயிலை அமைத்த செம்பியன் மாதேவியின் சிவபெருமானை வணங்குவது போல் ஒரு படச்சிற்பத்தையும் கருவறை சுற்றி காணப்படுகிறது. இக்கோயில் இறைவனை வணங்கினால் தொழில் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படலாம் என்று நம்பப்படுகிறது. மற்றும் இக்கோயில் சோழர் கால கல்வெட்டுகளும் பாண்டிய கால கல்வெட்டுகளும் காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 5, 6, 7 தேதிகளில் சூரியனது ஒளிக்கதிர்கள் சன்னதியின் எதிரே உள்ள சூரிய தீர்த்தத்தில் பிரதிபலித்து கடந்து சுவாமியின் மீது படுகிறது. பைரவரும் அகத்தியரும் வழிபட்ட தலமாகும். தெற்கு பிரகாரத்தில் அகத்தியர் நடராஜ திருவுடைய சிற்பங்களை காணலாம். நடராஜர் தன் ஆனந்த நடனத்தை இவ்விடத்தில் அகத்தியர் வேண்டுதற்கிணங்கி ஆடி காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. அனுமர் ஒரு சமயம் திருக்கயிலாய மலையில் கல்லும் கரைந்து போகும்படி இசை பாடிக்கொண்டிருந்தால் அவரின் இசையில் மயங்கிய நாரத முனிவர் கீழே உட்கார்ந்து மெய் மறந்து கேட்கலானார். பிறகு அவர் புறப்படும் போது கீழே வைத்திருந்த வீணையை எடுக்க முடியாமல் பணியால் மூடிவிட்டது. கோபம் அடைந்த நாரதர் அனுமனிடம், நீ கற்ற இசை மறைந்து போகட்டும் என்று சாபம் விட்டார். மனம் வருந்திய அனுமன் தன் அரசன் சுக்ரீவன் வணங்கிய இந்த தலத்தில் வந்து இறைவனை வணங்கி தான் இழந்த இசையை திரும்ப பெற்றார் என்று இக்கோவின் வரலாற்று கூறுகிறது. முருகன் கோவில் எதிரே திருமாலும் பிரம்மனும் அடியும் முடியும் கூடிய அண்ணாமலையை சோதியுடிமாக விளங்கும் புடச்சிற்பத்தையும் காணலாம். இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 5:30 முதல் இரவு 8:30 மணி வரை. இக்கோவிலுக்கு செல்லும் வழி கும்பகோணத்திலிருந்து மாயரம் செல்லும் வழியில் சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் ஆடுதுறை என்ற ஊர் உள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் நடந்தால் இக்கோவிலை அடையலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி எங்களுடைய எல்லா விதமும் பதிவுகளையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நம் சேனலில் பார்க்க போகும் தளம் ஆபத்சக